स्टूडेंट्स यूनिट वन न्यूमेरिकल प्रॉब्लम्स नंबर सेवन पाकला क्वेश्चन नमक कटर इलेक्ट्रिक फ्लक्स कटर मिनपाय मेटर मिनपाय नमुक फार्मूला अब पाती बुक वो पेज 38 1.6.1 हेडिंग तलाइप इलेक्ट्रिक फ्लक्स मिनपायम अदुकान फार्मूला सिंबल वो फाइव पढ़ो इत वुन मेपर तगैन मे इंटग्रेशन क्लोज इंटग्रल मूड़ परपुके वेक्टर नमक मिनपुरम डीएस वेक्टर कट्टीन मिचिय इनफिनिटेसिमल स्मॉल एरिया सो वेक्टर रे वेक्टर नहीं डाट प्राक्ट पड़ोब वर् आंसर वह पारें इत स्र मेल को स्केलर इंब फर्स्ट क्वेश्चन एपड़ी कैपिटन पांग वर्टिकल रेक्टांगुलर सर्फेसन चलें दिशाकूर सेवक पेंगे कैपिटा इत ट्रयांगुलर पाक्स पाक्स बेक सैड एरिया सो बैक साइड एरिया एपी पाती रेक्टांगल सेवक पे पायकूर मिनपायम इलेक्ट्रिक फ्लक्स इलेक्ट्रिक फ्लक्सन टोटल नंबर ऑफ इलेक्ट्रिक फील्ड लाइन्स पासिंग थ्रू अ गिवन एरिया और कुछ परपिन वे पायकूर मत मिनपुल एनिक नम्बर इलेक्ट्रिक फील्ड लाइन्स पाती टोटल नंबर नंब कैपिटो सो इतमी क्वेश्चन पड़े एंडा ना पड़कूड़ा इं रे मू ना अंजुम एंडी पड़कूड़ा कैलकुलेशन के फार्मूला को फार्मूला बेस पड़ी तड़ो डायग्राम कुछ नम्बर वे आंगल पटर नईड इत सैडल पाको एपड़ी अब सैड वा सैड डेरे नाम पाक अमुक पाती ट्रायंगल और सेंगोण मुकोण राइट एंगल ट्रायंगल इतना मिनपुल डायरेक्शन मिनपुल अनपुल दिशा कुछ मिनपुल डायरेक्शन डीएस मिचिय डायरेक्शन दिशा नम्बर इतना रूल अब outward normal அப்படினு சொல்வாங்க outward normal அப்படினா அந்த பரப்புக்கு வெளிநோக்கிய திசையில வெளிப்புறமாக செல்லக்கூடிய திசையில நம்ம வரையக்கூடிய செங்குத்து கோடு outward normal அப்ப அதனுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கு இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வரையஞ்சாதான் இந்த தீட்டாவை நம்ம இந்த ஃபார்முலால போட முடியும் அடுத்த ஸ்டெப்ல அது இப்போ இந்த ஃபார்முலா இங்க இருந்தா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்த ஸ்டெப்ல இந்த வெக்டர் சிம்பல் இல்லாம போட்டுறோம் ஏன்னா டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஸ்கேலர் ஆயிடும் சோ EDS cos தீட்டான வருது இது ஃபார்முலா சோ தீட்டா அப்படி 180 வந்துச்சுன்னு புரியுதா இப்போ E னுடைய டைரக்ஷன் பாருங்க E இந்த டைரக்ஷன்ல இருக்கு DS வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு சோ ரெண்டுக்கு நடுவுல எவ்வளவு ஆங்கிள் வருது பாருங்க இந்த ஆங்கிள் வந்து 180 180 180 cos 180 minus 1 नमुक इतना फार्मूला मैनस सब्स्टिट्यूट मैनस इंटू पड़ी मैनस बिल्ली नम्बर इंटग्रेशन एटो ऐलिएना सीरान मिनपलम मारा सो इंटग्रेशन वेड़ी इंटग्रेट पड़े डीएस इंटग्रेशन आफ डीएक्स डीएस वो एस कल्यू परपिया सो एरिया वो मेरी एरिया पाती रेक्टांगल रेक्टांगल के फार्मूला एरिया फार्मूला एल इंटू वी नीलम इंटू अगलम लेंथ इंटू ब्रेड लेंथ एवं पाती लेंथ वो 15 सेंटीमीटर को पदनेटर ब्रेड्थ 5 सेंटीमीटर सब्स्टिट्यूट पड़ी
சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏன் இங்கே ஒரு 10^-2 இங்கே ஒரு 10^-2 போட்டிருக்கோம்னா, சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு இந்த 10^-2 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2 × 15 வந்து 30, 30 × 5 வந்து 150 போட்டாச்சு. 10^3 இங்கே ஒரு −2 −2 −4, ஸோ 10^-1 வருது. ஸோ −150 × 10^-1, மின்பாயத்தினுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஸோ இது வந்து மைனஸ் அப்படின்னு வர்றதுனால இது உள்நோக்கிய திசையில் இந்த ஃப்ளக்ஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸோ செகண்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சாய்வான பரப்பின் வழியே பாயுங்கிறாங்க. சாய்வான பரப்புனா இந்த பரப்பு இதோ இருக்கு பாருங்க. ஸோ இந்த சாய்வான பரப்பு அந்த பரப்பின் வழியே இப்போ இந்த இதெல்லாம் அது பாஸ் ஆகி போகுது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று இது போகுது, அடுத்து இங்கே ஒன்று பாஸ் ஆகி போகுது பார்த்தீங்களா. இந்த மின்புல கோடுகளுடைய மொத்த எண்ணிக்கை, அதாவது மின் பாயம் கேட்குறாங்க. திரும்பவும் அந்த கவுண்டிங்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி போடக்கூடாது, ஆக்சுவலாக எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் போடணும். திரும்ப நம்ம இந்த சைடு வழியோ பார்க்குறோன்னு வச்சுங்களேன், இந்த ஹைட் நமக்கு தெரியுது, இந்த பிரெட்டு தான் 5 சென்டிமீட்டர், அதை நான் ஒயின்னு வச்சுருக்கேன். இந்த ஹரிசான்டல் டைரக்ஷன் கிடைமட்ட திசை, இந்த டைரக்ஷனை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த ஸ்லாண்டிங் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாய்வான அந்த நீளம் வந்து இசட்னு வச்சுப்போம். இங்கே இருக்கிற ஆங்கிள் தான் நமக்கு 60 டிகிரிஸு. ஸோ அந்த 60 டிகிரிஸை நம்ம இங்கே தீட்டானு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவை நம்ம போனதில் போட்டது டிஎஸ்ன்னு வச்ச மாதிரி இங்கே டிஎஸ் டேஷ்னு வச்சுருக்கேன். இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவை நமக்கு இங்கே சின்னதாக ஒரு குறிப்பிட்ட டிஎஸ் டேஷ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதனுடைய டைரக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அவுட்வர்ட் நார்மல், வெளிநோக்கிய திசையில் வரையக்கூடிய செங்குத்து கோடு. மின்புலத்தினுடைய திசை வந்து அதே தான், நம்ம மின்புல கோடுகளுடைய திசை தான். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் எவ்வளோ வருதோ அதே தான் இங்கே வரும். ஏன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த வெர்டிக்கல் லைனுக்கு இந்த லைன் வந்து பர்பெண்டிகுலர் இல்லையா, இது இது வந்து பர்பெண்டிகுலர், அதாவது ஈ வெக்டனுடைய திசை. இந்த சாய்வான கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாய்வான கோடுக்கு இது பர்பெண்டிகுலர். இது நம்ம வரைஞ்சதே வந்து அவுட்வர்ட் நார்மல் செங்குத்து கோடுன்னு சொன்னோம். இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் இது தீட்டான்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆங்கிள் தீட்டான்னா அதனுடைய பர்பெண்டிகுலருக்கு நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிளும் என்னவா இருக்கும், அதுவும் தீட்டா தான். அப்போது 60 டிகிரி தான் இங்கே. ஸோ ஈ வெக்டருக்கும் டிஎஸ் டேஷுக்கும் நடுவில் 60 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம கால்குலேஷன் போடுறதுக்கு இது தேவை. ஸோ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும், க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஈ வெக்டர் டாட் டிஎஸ் டேஷ் வெக்டர், காஸ் தீட்டா போடணும் இங்கே இந்த ஃபார்முலாவில் படி. காஸ் தீட்டாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் ஒய் டிவைடன் பை கர்ணம் ஹைபாட்டினியூஸ். ஸோ ஒய் பை இசட் இதை வச்சு நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இ வெளியேறத்தாச்சு, போன இதில் சொன்ன மாதிரி சீரான மின்புலம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டிஎஸ் டேஷ்னு நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன், காஸ் தீட்டாக்கு போல ஒய் பை இசைடை வந்து நார்மல் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இந்த டிஎஸ் டேஷ்னுடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணுன்னா, இந்த இதனுடைய வேல்யூ இந்த ஏரியா. ஸோ இது வந்து அதனுடைய பிரெட்த்து, இது வந்து அதனுடைய லென்த்துன்னு வச்சுப்போம். ஸோ இந்த இந்த டிஸ்டன்ஸு இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ், இதில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், இதில் ஒரு டிஸ்டன்ஸு 15, இன்னொன்று வந்து இந்த ஸ்லாண்டிங் டிஸ்டன்ஸு, இது வந்து லென்த்து இசட். ஸோ 15 சென்டிமீட்டர் × இசட் தான் டிஎஸ் டேஷ் இன்ட்டு ஒய் பை இசட். இங்கே பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ வந்து 2 × 10^3 இங்கே கொடுத்துருக்காங்க, அதை தான் போட்டிருக்கேன். இந்த 15 × 15 சென்டிமீட்டருக்கு போல 15 × 10^-2 இங்கே இருக்கிற இந்த இசடும் இங்கே இருக்கிற இசடும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஒய் மட்டும்தான் இருக்குது, ஒய் வந்து இதோ இந்த வெர்டிகல். ஸோ இது 5 சென்டிமீட்டர்னால 5 × 10^-2. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 × 15 வந்து 30, 30 × 5 = 150, 10^-1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும். ஸோ நம்ம போன இதில் நம்ம கொஞ்சம்
திங்க் பண்ணி பார்ப்போம். ஏல வந்த ஆன்சர் வந்து மைனஸில் வந்தது, மைனஸ் அதாவது அந்த அந்த மின்புலம் மின்பாயம் வந்து உள்நோக்கிய திசையில் உள்ளே வர்றதுனால மைனஸ். இப்போ இந்த ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ் வழியாக வெளியே போகுது பாருங்கள், வெளியே போகிறதுனால அது ப்ளஸ். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கணும்னா தேர்டு வந்து இந்த மொத்த ட்ரையாங்குலர் பாக்ஸ் பெட்டி வழியாக பாயக்கூடிய மின்புலம் மின்பாயம் என்னன்னு கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ நம்ம இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா ஒன்று எடுத்துக்கணும், இந்த ஸ்லாண்டிங் ஏரியா ஒன்று எடுத்துக்கணும், இந்த இருக்கு பாருங்கள் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த முக்கோண ஏரியா, இதுக்கு பேக் சைடில் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த ஏரியா. ஸோ நான்கு, இதை வந்து நம்ம மூணைன்னு சொல்லலாம் எண்டுன்னு சொல்லலாம், இந்த நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஏரியாவுடைய ஃப்ளக்ஸ் டோட்டல் பார்க்கணும். ஸோ இதை நம்ம பார்ப்போம், தேர்ட் க்வெஸ்சன் அது. ஸோ டோட்டல் அல்லது நெட்டு நிகர மின்பாயம் ஈக்குவல் டு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நிகர ஃபை நிகரன்னு போட்டுக்கலாம் இல்லை இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். ஃபை வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில், ஸோ இந்த வெர்டிக்கல் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு இதில் கண்டுபிடிச்சது, ப்ளஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஸ்லாண்டிங் சைடு சாய்வான தளம், ப்ளஸ் ஃபைவ் எண்ட்ஸ் இந்த எண்டு இதுக்கு பேக் சைடில் இருக்கிற எண்டு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபைவ் வெர்டிக்கல் வந்து நமக்கு தெரியும் மைனஸ் 150 இன்ட்டு 10^-1 போனதில் கண்டுபிடிச்சோம், ப்ளஸ்ஸு இப்போ இதில் கண்டுபிடிச்சது 150 இன்ட்டு 10^-1. இந்த எண்டு இந்த எண்டும் சரி இந்த எண்டும் சரி ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளக்ஸும் போகலை, இங்கேயும் போக எந்த மின்பாயமும் மின்புல கோடும் பாயலை, இதன் வழியாகவும் எந்த மின்புல பாயமும் பாயலை, அப்போ ஜீரோ. ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மைனஸ் 150 ப்ளஸ் 150 ஆன்சர் வந்து ஜீரோ வருது. ஸோ இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர்.